வணக்கம். அன்புடன் யூடியூப் வாடிக்கையாளர்களுக்கும் எனது நண்பர்களுக்கும் இந்த தமிழ் பொங்கல் நல்வாழ்த்துக்களை உங்கள் முன் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். தற்பொழுது குருவும் புதனும் கலந்த இடமான எனது அலுவலகத்தில் இந்த தலைப்பை எடுத்து பேச உள்ளேன். இது என்னுடைய ஆஃபீஸ். இங்கிருந்து தான் நான் ஜோதிட பணியாற்றி கொண்டிருக்கிறேன். நான் ஒரு முன்னரே உங்களுக்கு கூறினேன், இருந்தாலும் திரும்பவும் கூறுகிறேன். என்னுடைய ஜோதிடவியல் பாதையில் ஒரு 20 ஆண்டுகள் முழு நேர ஜோதிட பேராசிரியராக இருந்து தமிழக உலகில் முதன் முதலில் பல்கலைக்கழகங்களில் ஜோதிடவியல் துறையை தொடங்கி அதன் மூலமாக பல 1000 பட்டதாரிகள் உருவாவதற்கு காரணமாக இருந்தேன். பாடத்திட்டங்களை எழுதி அந்த பாடத்திட்டங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து ஒரு பிஏ அஸ்ட்ராலஜி, ஒரு பிஎஸ்சி அஸ்ட்ராலஜி, ஒரு எம்ஏ அஸ்ட்ராலஜி, ஒரு எம்எஸ்சி அஸ்ட்ராலஜி, எம்சில் அஸ்ட்ராலஜி, பிஹெச்டி அஸ்ட்ராலஜி, டிப்ளமோ அஸ்ட்ராலஜி என்றெல்லாம் அவர்களுக்கு பிரித்து பிரித்து பாடத்திட்டங்களை கொடுத்து அவர்களுக்கெல்லாம் பட்டங்களை வழங்கி உள்ளேன். அதன் அடிப்படையிலும் பல்வேறு நூல்களை ஆய்ந்தறிந்த அடிப்படையிலும் ஜோதிடத்தில் என்னென்ன இருக்கிறது, ஜோதிடத்தை முழுமையாக தெரியாதவர்கள் என்னென்ன கூறிக்கொண்டிருக்கிறார்கள், அதில் உண்மையில் என்ன இருக்கிறது என்பதையெல்லாம் ஆய்ந்தறிந்த அடிப்படையில் நான் தொடர்ச்சியாக யூடியூப்பில் எனது பதிவாக சில பதிவுகளை பதிவு செய்து கொண்டு வருகிறேன். ஏனெனில் எனது கற்பகம் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் டாக்டர் வசந்தகுமார் அவர்கள் ஒரு முறை சொல்லும்போது கூறினார், தமிழர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நடந்த பல்வேறு செய்திகளை டாக்குமெண்ட் பண்ணாமல் போய்விட்டார்கள், அதை பதிவு செய்யாமல் போய்விட்டார்கள் என்று. அன்று முதல் நான் என் மனதுக்குள் இருந்த பல செய்திகளின் அடிப்படையில் உண்மையில் ஜோதிடத்தில் தேவையில்லாத குப்பைகள், பல்வேறு குழப்ப சூழ்நிலைகளை இந்த மக்களுக்கு கூறிக்கொண்டிருக்கக்கூடிய அடிப்படையில், ஜோதிடர்கள் தங்களுக்கு தெரிந்த அடிப்படையெல்லாம் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய அடிப்படையில் அவையெல்லாம் உண்மையில் ஜோதிடத்தில் வருமா, அது இருக்கின்றதா என்பதையெல்லாம் ஒவ்வொரு யூடியூப் வழியாக தெரிவிக்க வேண்டும் என்ற அவாவுடன் இதை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். ஏனெனில் ஒருவர் கேட்டார், இதையெல்லாம் நீங்கள் சொல்வதற்கு என்ன, ஏன் நீங்கள் இதை சொல்ல வேண்டும் என்று கேட்டார். உண்மையில் இதை நான் தான் சொல்ல வேண்டும். இதை வேறு எவர் சொன்னாலுமே அவர்களுக்கு எந்த அளவுக்கு தெரிந்திருக்கும், எந்த அளவு உள்ளே போயிருப்பார்கள் என்று தெரியாது. என்னுடைய முனைவர் பட்டமான வால்மீகி ராமாயணத்தில் ஜோதிடவியலின் கோட்பாடுகள் என்று நான் அந்த முனைவர் பட்டத்தை செய்யும் பொழுது ஜோதிடவியலின் வரலாறை பற்றி ஆய்வு செய்தேன். அதேபோல் இராமாயணத்தை பற்றின வரலாற்றுகளையும் ஆய்வு செய்யும் பொழுது பல முடிவுகள் வந்தது. அதன் அடிப்பில் நானும் ஆய்வு செய்வதற்கு முன் கொஞ்சம் தெரிந்திருந்தாலும் நானும் கொஞ்சம் தீர்க்கமாக இல்லாமல் இருந்தேன். என்னுடைய எம்ஃபில் பட்டத்துக்கு இந்து சமய சடங்குகளில் ஜோதிடவியலின் பங்கு என்று பார்க்கும்பொழுது இந்து சமயம் என்பது எவ்வாறு உள்ளது, சைவம் எவ்வாறு உள்ளது, வைணவம் எவ்வாறு உள்ளது என்பதை புரிந்து கொண்டேன். மூணும் வெவ்வேறு அமைப்பாக இருப்பதை அந்த ஆய்வில் முடிவு செய்து அதை புரிந்து கொண்டேன். அதன்பின் தொடர்ச்சியாக இராமாயண வரலாறுகளை பார்க்கும் பொழுதும் இந்த ராமருக்கு ஒரு ஜாதகம் போட்டிருப்பார்கள், அதில் உண்மையில் சூரியன் நேசத்தின் உச்சம், அவர் பிறந்தது புனர்பூச நட்சத்திரம் கடக ராசியில், அவர் பிறந்தது நவமி திதி என்று சொல்லியிருப்பார்கள். இது உண்மையில் நடக்கக்கூடிய சம்பவமே கிடையாது. ஜோதிட ரீதியாக மேசராசியில் சூரியன் ஒரு பாகையில் இருந்தால் இங்கு 93.20 பாகையில் புனர்பூசம் முடிந்து விடுகிறது எனும் பொழுது ஒரு திதிக்கு 12 பாகை என்றால் அஷ்டமி திதியில் தான் அவர் பிறந்திருக்க வேண்டும், நவமி திதியில் பிறந்திருக்க வேண்டிய அமைப்பு இல்லை. எனவே ஒன்று திதி சரியில்லாமல் இருக்க வேண்டும், அல்லது புனர்பூசம் நட்சத்திரம் இல்லாமல் பூசமாக இருக்கலாம், அல்லது சூரியன் பங்குனியில் இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கிறது.
ஏன் அதை அவ்வாறு எழுதினார்கள், ஏன் அந்த மாதிரியான ஒரு அவதார புருஷனுக்கு ஐந்து கோல் உச்சமாக இருக்க வேண்டும் என்று வராக மிகிறர் தன்னுடைய பிரித ஜாதகத்தில் கிபி ஆறாம் நூற்றாண்டு எழுதப்பட்ட அந்த நூலில் சொல்லப்பட்டதால் அதன் அடிப்படையில் கிபி ஏழாம் நூற்றாண்டில் அதெல்லாம் எழுதின. இது ஒரு ஆய்வு, நான் எல்லாம் அதை ஆய்வு ரீதியாக சொல்லியிருக்கிறேன். சமய ரீதியாக அதை எவ்வாறு வேணாலும் மனிதர்கள் கூறிக்கொள்ளட்டும், அது வேறு. எங்களுக்கு தேவை கண்ணுக்கு தெரிந்த இருந்த பொருள்களை வைத்து ஒன்றுடன் ஒன்று ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஆய்வு செஞ்ச அடிப்படையில் கூறியது இருக்கட்டும். ஆனால் அனைத்துமே வந்து வடமொழியில் எழுதப்பட்ட நூல்களே தவிர தமிழ் மொழியில் எதுவும் எழுதப்படவில்லை. அன்பு நண்பர்களே, அதை தெரிந்து கொள்ளுங்கள். மற்றொன்றும், இங்கு அடிக்கடி நிறைய ஜோதிடர்கள் ஒரு வார்த்தையை கூறுவார்கள், சித்தர்கள் அருளிய ஜோதிடம், சித்தர்கள் அருளிய ஜோதிடம் என்று. சத்தியமாக சித்தர்கள்லாம் ஜோதிடத்தை அருளவில்லை. அவர்கள் மருந்தை கண்டுபிடித்தார்கள், மூலிகையை கண்டுபிடித்தார்கள், மெய்வழி சிந்தனைகளான பிலாசபிக்கல் டாபிக் அதெல்லாம் பண்ணினார்கள். ஜோதிடத்தை அவர்கள் முழுதாக தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தமிழில் எல்லாம் ஜோதிடங்கள் நூல்கள் எல்லாம் கிடையாதுகள். 18ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி தமிழ் அறிஞர்கள் வடமொழியை தெரிந்ததினால் அவர்கள் மணி பிரபாலமாக வடமொழியில் இருந்த நூல்களை பெயர்த்தெடுத்துதான் வந்ததே தவிர தமிழுக்கெல்லாம் ஜோதிடம் கிடையாது என்றே நானே கூறியிருக்கிறேன். என்னுடைய பிஎச்டியிலேயே கூறியிருக்கிறேன், தமிழுக்கு ஜோதிடம் கிடையாது என்று. எனும் பொழுது தமிழுக்கு ஜோதிடம் நூல்களே இல்லாத பொழுது எப்படி தமிழ் சித்தர்கள் கூறியிருப்பார்கள்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது இன்னொரு டாபிக்கில் தனியாகவே சொல்ல வருகிறேன். என்ன என்றால், எந்த சித்தரும் ஜோதிடர் இவர்கள் என்னத்தையாவது ஒரு தமிழில் ஒரு கவியை எழுதி அந்த சித்தர் சொன்னார் என்று சொல்வார்கள். இதோ பார்த்தீர்கள் என்றால், பிருகத் சாரா, பிருகத் பராசர ஓரா சாஸ்திரா என்ற இந்த நூலை எடுத்தீர்கள் என்றால் பராசர முனிவர் என்று சொல்லியிருப்பார்கள். இது வளர்ந்துபட்ட ஜோதிட நூல், இது ஒரு வடமொழி நூல். இது வந்து கிபி 15ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் இதை எழுதியிருக்க முடியும். அதற்கு முன்னாடி எழுத வேண்டிய அமைப்பில் இது இல்லை. ஏனென்றால் இதில் தான் 32 விதமான திசாபுத்திகள் எல்லாம் வருகிறது. அதற்கு முன் எழுதப்பட்ட இந்த கிபி எட்டாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட இந்த சாராவளி என்ற இந்த நூல் இருக்கிறது. இது கல்யாணவர்மர் என்ற ஒரு அரசர் எழுதியதாக அங்கு வடமொழியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் கிபி 8ஆம் நூற்றாண்டில் எழுதினது. இதில் இருக்கக்கூடிய 54 அத்தியாயத்திலும் 2541 பாடல்களிலும், இவை தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இந்த 2541 பாடல்களிலும் எங்குமே இந்த ராசி பலன் பற்றி கூறவே இல்லை. நீங்கள் முதலில் அதுக்காகத்தான் இதை எடுத்தேன். இது சாராவளி, இது பிரகத் பராசர ஓரா சாஸ்திரா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு மூளை எழுதிய பின் அந்த ரிஷி சொன்னார், இந்த ரிஷி சொன்னார் என்றால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், பார்ப்பார்கள் என்ற பழைய நம்பிக்கையில் எழுதப்பட்ட பெயரை தவிர இதெல்லாம் ஜோதிடர்கள் தான் எழுதியது. ஜோதிடர்கள் மூலமாகத்தான் ஜோதிடம் வளர முடியும். அவரவர் துறையில் தான் வளர முடியுமே தவிர ரிஷி மெய்யால் அறிந்து சொன்னார் என்பதெல்லாம் சும்மா பொய். அதையெல்லாம் நாம் நம்ப வேண்டிய அவசியமே இல்லை. அது மாதிரி ஒரு பொய் உலகத்திலே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இந்த சப்தரிஷி ஜோதிடம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பார். சப்தரிஷிக்கும் ஜோதிடத்துக்கும் துளி கூட சம்பந்தம் இல்லை. அது இன்னொரு பதிவில் உங்களுக்காக விளக்குகிறேன். இப்பொழுது இந்த ராசி பலனுக்கு வருகிறேன். இது எல்லாருமே தற்பொழுது இந்த ராசி பலனை பற்றி தயவு செய்து கூறுங்கள் என்று ஹைதராபாத்தில் இருந்து மணிகண்டன் என்ற ஒரு நண்பர் கேட்டுக்கொண்டார். உண்மையில் நான் இதை பற்றி கூறுகிறேன் என்று சொல்ல வந்தேன். இந்த ராசி பலன் நமக்கு என்ன செய்யும்? ராசி பலன் அதாவது தினம் நாம் பார்க்கக்கூடிய ராசி பலன், வாரம் பார்க்கக்கூடிய ராசி பலன், மாத ரீதியாக பார்க்கக்கூடிய ராசி பலன், வருட ரீதியாக பார்க்கக்கூடிய ராசி பலன் எல்லாம் ராசி பலன் ஒருவர் பிறந்த ராசிக்கு பலன் என்று சொல்லி கொண்டிருப்பது எவ்வாறு சரியாக வரும் என்று அவர் கேட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் மிக 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 1% அல்லது 2% கூட இவை பயன் தரப்போவதில்லை. ஏன் என்று அவர் கேட்டார். பொதுவாக இந்த ரொம்பவும் நியரஸ்ட் பிளானட் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோளான அந்த சந்திரன் ஒரு நாளைக்கு 2.5 நாளும் ஒவ்வொரு ராசியில் இருந்து மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு பெற்றவர். அவர் நம்ம பிறந்த ராசிக்கு 8 வந்தால் சந்திராஷ்டமம் என்று சொல்கிறார்கள். சந்திரன் அட்டம ராசியில் வரும் பொழுது சந்திராஷ்டமம் என்று சொல்லி அந்த நாளில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்கிறார்கள். நன்றாக கவனிக்க வேண்டும். அந்த நாளில் ஏதோ ஒரு நம்மளை அறியாமல் நாம் கோபப்பட்டிருப்போம், அவ்வளவுதான் நமக்கு கிடைக்கிறது. அதை வைத்துத்தான் நாங்கள் எல்லாம் ஜோதிடம் உண்மையாக இருக்கிறது என்றே நிரூபிப்பவருக்கு நாங்கள் வருகிறோம். ஏனென்றால் பக்கத்தில் இருக்க கோள் இந்த கோச்சார ரீதியாக 2.5 நாள் வருகிறப்ப வருகிறது. மற்ற கோள்கள் எல்லாம் மிக மிக தூரத்திலேயே இருக்கின்றன. மிக மிக தூரத்திலேயே இருக்கக்கூடிய எந்த கோளுமே நம்மளை அதிகமாக பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் பக்கத்தில் இருக்க கோளுக்கே ஒரு 1 செகண்ட் அல்லது 2 நிமிஷங்கள் தான் உணர்ச்சி வயப்படக்கூடிய தன்மையை தரும் பொழுது
தூரத்தில் இருக்க கோளுக்கும் நம்மளுடைய கதிர் தாக்கங்களுக்கும் எந்த தொடர்பை ஏற்படுத்த முடியும் என்று என்னால் அதை நிரூபிக்கவும் முடியவில்லை, பார்க்கவும் முடியவில்லை. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சந்திரனுக்கும் பக்கத்தில் இருக்க கோளுக்கும் மற்ற கோள்களுக்கும் தொடர்பு இல்லை. சரி, ஏற்கனவே நம்மிடம் பிறந்த ஜாதகம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த ஜாதகத்தில் முக்கியமாக ஒன்று இருக்கிறது. என்னவென்றால், லக்னம் என்று ஒன்றை நாம் குறிக்கிறோம். லக்னம் இது போக 12 பாவகங்கள் என்று சொல்வோம். நல்லாக கவனிங்கள், இந்த ராசியல் என்பது பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. பூஜ்ய பாகையிலிருந்து 360 பாகை வரைக்கும் இருக்கக்கூடிய 12 ராசிகள். இந்த ராசிக்குள் இந்த 12 பாவகங்களும் உள்ளே வந்துவிடும். பிறந்த நேரத்தின் அடிப்படையில், அதாவது ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது அந்த ஊரின் தன்மையில் கிழக்கு பக்கம் எந்த ராசி உதயமாகுதோ அதுவே அவருடைய ஜென்ம லக்னமாகவும், மற்ற பாவகங்கள் அதை தொட்டு வரிசையாக 11 பாவகங்களும் குறித்து இந்த அந்த அந்த பாவகங்கள் மொத்தமும் இந்த ராசிக்குள்ளேயே வந்துவிடுவதால் அந்த பாவகங்களே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய அத்தனை பலாபலன்களையும் தருவதால் அந்த பாவக பலன்களை கொண்டு இந்த ராசியில் ஒரு பாவகம் விழுந்தால், இப்ப ஒன்றும் இல்லை, மேஷலக்னம் என்றால் மேஷ ராசியில் மேஷலக்னம் என்றால் அதற்கு குணம் இருக்கிறது, அதுக்கு குணம் கொடுத்து வைத்திருக்கிறோம். இந்த மேஷலக்னம் என்ற அடிப்படையில் அவருக்கு பலன் கொடுப்போம். அவருக்கு பலன் கொடுக்கும் போது மேஷலக்னம் என்றால் ரிஷபம் அவருக்கு 2 பாவம், மிதுனம் 3 பாவம், கடகம் 4 பாவம், சிம்மம் 5, கன்னி 6, துலாம் 7 பாவம், விருச்சிகம் 8 பாவம், தனுசு 9 பாவம், மகரம் 10 பாவம், கும்பம் 11 பாவம், மீனம் 12 பாவம். இந்த மாதிரி பாவ ரீதியாக பிரித்து இந்த பாவகத்தில் கோள்கள் அத்தனையும் சுத்தி கொண்டிருக்கும். சூரியன் 1 இருக்கிறான், சந்திரன் 2 இருக்கிறான் என்று இந்த கோள்களை வைத்து பலன் சொல்லக்கூடிய அடிப்படையில் தான் இங்கு ஜோதிடம் வர எழுதப்பட்டிருக்கிறது, வந்து கொண்டிருக்கிறது. எனும் பொழுது எப்பொழுது நாங்கள் பாவகத்தை கண்டுபிடித்து உள்ளே போட்டு விட்டோமோ அப்பொழுதெல்லாம் லக்னம் தொட்டும் 12 பாவகங்களே. இது ஒவ்வொரு மனிதருக்கும் தனித்தனியாக இருக்கும். ஒன்று போல் ஒரு ஜாதகம் இருக்காது, இருக்கவும் கூடாது, இருக்கவும் முடியாது. இந்த நேரத்தில் கடந்து போன கோள்கள் திரும்பி இதே நேரத்தில் திரும்பி வருவதற்கு 100 கோடி ஆண்டுகளாலும் வராது. இதை நன்றாக நீங்கள் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சென்ற கோள் சென்றதே, திரும்பவும் இந்த கோள் அமைப்பு எல்லாம் ஒன்றாக வரும் என்று எப்பொழுதுமே வராது. அந்த மாதிரியான ஒரு நிலையே கிடையாது. எனும் பொழுது இங்கு மாற்றம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய அடிப்படையில் போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜோதிட கோள்கள் பாவகங்கள் இங்கு இருக்கக்கூடிய பொதுவாக ஒருத்தர் ஜாதகம் என்றால் அவர் தனி ஜாதகமே. அவருக்கு எப்படி பலன் கூறுகிறோம்? எங்க நம்மளுடைய இந்திய வழக்கப்படி கோச்சாரத்தை நான் இதுவரைக்கும் பார்த்தது கூட கிடையாது. என்னுடைய வாடிக்கையாளர்கள் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கார்கள். அதை பற்றின சிந்தனையுமே நான் சொன்னது கூட கிடையாது. இன்னும் நான் எனக்கு கோச்சார கோள்கள் எங்கே இருக்கு என்று எனக்கு இப்போ கூட தெரியாது. அதுதான் உண்மை. ஏனென்றால் இது பிறந்தவனுக்கு, இன்னைக்கு பிறக்கிறவனுக்கு இந்த கோளின் அடிப்படையில் ஜாதகம் எழுத வேண்டும். அப்படித்தான் இங்கே நாங்கள் இந்த ஜாதகத்தை பிரித்திருக்கிறோம். ஒருவருக்கு ஜாதகத்தை எழுதிவிட்டால் 12 பாவகங்கள் வரும். அதில் நீங்கள் இந்த ராசி 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 என்று சொல்கிறீர்களே, நான் மேஷராசிக்காரன், நான் ரிஷப ராசிக்காரன், நான் மிதுன ராசிக்காரன் என்றேன். அந்த ராசி அமைப்பினர்கள் எல்லாம் ஒரு சந்திரனை வைத்து, சந்திரன் இந்த 12 ராசியில் எங்கு இருக்கிறானோ, இப்போ இங்கே இருக்கிறார் என்றால் அவர் தனுசு ராசி. இந்த தனுசு ராசியை வைத்து இந்த சந்திரன் மட்டும் இங்கு, சந்திரனுக்கு மட்டும் சொல்லக்கூடிய பலன், இந்த லக்னம் என்றால் இதுக்கு 9 சந்திரன், அதுக்கு என்ன பலன் தருவார்? அவர் 4 குடையவனாக இருக்கிறார், இங்கு இருக்கிறார். இந்த மூலம் பூராடம் உத்திராடம் 3 நட்சத்திரங்கள் இருக்கு, அந்த நட்சத்திர ஜீவிகள் எங்கே இருக்கிறார்கள், இவர் என்ன பலன் தருவார்? இவ்வாறு தான் நம்ம பலனை சுற்றி கொண்டு போவோம். எனும் பொழுது இதுக்கே நாங்கள் 1000 விதிகளை போட்டு, அந்த விதிகள் எல்லாம் பல விதிகள் ஒத்து வராது, சில விதிகள் ஒத்து வரும். எனவே ஒருவருடைய ஜாதக பலன்களில் தான் நீங்கள் 99% உங்களுடைய எதிர்கால பலன்களை கணிக்க வேண்டும். இந்த கோச்சார பலன்களை நம்பி எல்லாம் எனக்கு அஷ்டமத்து சனி, சத்தியமாக அஷ்டம் சனி எல்லாம் ஒன்று கிடையாது. ஏழரை நாட்டு சனி என்பது மிகப்பெரிய பொய், அதை விட பொய் கண்ட சனி, அர்த்தாஷ்டம சனி எல்லாம். இதெல்லாம் ஒரு ராசி, ஒரு ராசியில் 60 கோடி பேர். ஏழரை நாட்டு சனி எப்பொழுது 3 ராசிக்கு நடக்கும்? 180 கோடி மக்களுக்கு உங்களுக்கு ஏழரை நாட்டு சனி நல்லா இல்லைன்னா 180 கோடியில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற மக்கள்கள் கோடி பேர் இருக்கிறார்கள், நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஏன் நம்மளுடைய இப்பொழுது இருந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய முதலமைச்சர்கள் எல்லாம் 90 வயதுக்கு மேல் இருந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள்.
அவர்கள் என்ன கேட்டு போனார்கள், அவர்கள் எல்லாம் 2-7, 3-7 எல்லாம் சந்திச்சுத்தான் போயிருப்பார்கள், அஷ்டம சனி சந்திச்சிருப்பார்கள், அதெல்லாம் அவர்களை பாதிக்கவில்லை. அவ்வாறெல்லாம் நாம் வந்து பொத்தாம் பொதுவாக எனக்கு ஒரு கஷ்டம் என்றால் இந்த பொது பலனான இந்த ராசி பலனை எடுத்துக்கொண்டு பார்ப்பது என்பது உண்மையில் தவறானதுங்க. அது இப்பொழுது என்ன, இப்பொழுது எல்லாருமே இது ஒரு 40 வருடங்களுக்கு முன்னாடி 50 வருடங்களுக்கு முன்னாடி வந்திருக்க வேண்டும். ஏனெனில் வேலூரில் இருந்து ஒரு மாத ஜோதிட இதழ் என்று ஒன்று ஆரம்பித்தார்கள். அவர்கள் தான் இந்த பலன்களை, அதாவது இப்பொழுது புதிதாக எழுதப்பட்ட இந்த நூற்றாண்டில் 20ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட தமிழ் நூல்களில் கோச்சார பலன்களை சொல்லும் பொழுது ஆளுக்கு ஒரு புக்கில் ஒவ்வொரு நூலிலும் ஒவ்வொரு விதிகளை போட்டு விட்டு போயிருப்பார்கள். இதையும் பார்த்து கொள்ளுங்கள் என்று சும்மா ஒரு பக்கத்துக்கு கூட கிடையாது, அரை பக்கத்துக்கு. அதை இன்னைக்கு கையில எடுத்து சொல்றாங்களா, இல்லாத இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, ராசிக்கு இந்தந்த இடத்துல எல்லாம் கோள்கள் போனார், இந்த பாவக அடிப்படையில் நாங்கள் என்ன விதியை பிரிச்சிருக்கிறோமோ அதே விதியை கொண்டு எல்லா கோள்களுக்கும் பலனை சொல்லி பொதுவாக சொல்றது. முன்னாடி எல்லாம் சில தீங்குகள் எல்லாம் சொன்னாங்க, இப்போ அதெல்லாம் கிடையாதுங்க. இப்ப எல்லாம் எல்லாம் நல்லா இருக்கும், எல்லாம் வீடு வாங்குவீங்க, எல்லா கார் வாங்குவீங்க, எல்லாம் வாங்குவீங்க, எல்லா ராசி எல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த மக்கள் கொஞ்சம் பொழுதுபோக்காக வேணும் என்றால் அந்த தின பலன் வார ராசி பலன்களை நாம் பார்க்கலாமே தவிர, மற்றபடி அதில் எல்லாம் உங்களுக்கு ஒரு பலனும் கிடையாது. ஒரு ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி என்று நினைக்கிறேன், நம்மளுடைய திராவிட கட்சி நண்பர்கள் ஒரு ஒரே நாளில் 5 நாளிதழ்களை எடுத்து 5 நாளிதழிலும் இருக்கக்கூடிய 12 ராசிக்கு அவர்கள் கூறிய பலன்களை எடுத்து சொன்னார்கள். பாருங்கள், நீங்களே புரிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியான பலன்களை ஒரே ராசிக்கே சொல்லி இருக்கிறார்கள் எனும் பொழுது இது எப்படி சாத்தியமாகும்? கணக்கு என்றால் ஒன்றாகத்தானே இருக்க வேண்டும். இது என்ன ஆளுக்கு ஒரு பலனை சொல்லக்கூடிய அடிப்படையில் இருக்கிறது? எனவே சற்று சிந்தியுங்கள் மக்களே, அவர்கள் கூறினார்கள். இதவே நானே என்னுடைய முகநூலில் பதிந்தேன். உண்மையில் இது வந்து ஏற்புடையது அல்ல, இது தவறுதான். கொச்சாரத்தை எடுத்துக்கொள்ளலாமே தவிர, அது ஏதோ ஒரு பொழுதுபோக்காக வைத்துக் கொள்ளாமே தவிர ஆளுக்கு ஒரு விதியை வைத்து பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய ஜாதக பலன்களில் அனைவருக்கும் ஒன்றுதான், எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான். மாத்தி சொல்றாங்க அப்படின்னு சொல்றீங்கன்னா அந்த ஜோதிடரை மாத்திரணும். எப்போ போன உடனே உங்களுக்கு தோஷம் பரிகாரம்னு ஒருத்தர் சொல்லிடுறாரா, அவர் முதல்ல சாமி கும்பிட போட்டு அவரை விட்டு வெளியே போயிருங்க. ஏன்னா அவருக்கு ஜோதிடம் தெரியாது. காலத்தை கணிக்க தெரியவில்லை என்றால் அவர் எதுக்கு ஜோதிடர்? அல்லது வந்த வாடிக்கையாளருக்கு தீய புலன்களை நடந்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது என்றால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்துக்கு நல்ல கோள்கள் சப்போர்ட் செய்யும். அன்பு நண்பர்களே, நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நல்ல ஜாதகம் என்று ஒன்று இருக்கும் என்றால் இந்த கட்டத்தை போட்டு எந்த கோள்களுமே போடாமல் இருந்தால்தான் அது நல்ல ஜாதகம். இதை நான் பல வகுப்பறையில் பல நாட்கள் சொல்லியிருக்கிறேன், 20 ஆண்டுகளாக இதுவே நான் போட்டிருக்கிறேன். ஒரு கட்டத்தை போடுவேன், நல்ல ஜாதகத்தை குறித்துக் கொள்ளுங்கள் என்பேன். ஆர்வமுடன் அத்தனை மாணவர்களும் வருவார்கள், இதை போட்டு விட்டுட்டு அப்படியே பேசாமல் நின்று விடுவேன், என்ன சார்பார்கள், இதுதான் நல்ல ஜாதகம் என்பேன். ஏன்? அடிப்படையிலேயே 5 கோள்கள் தீய கோள்கள். சூரியன் அடுத்து பயங்கர சட்டம் போட்டே கெடுக்கக்கூடிய மிக பயங்கரமான அதிகாரம் படைத்த ஒரு கொடிய கோள். அதற்கடுத்தால் போல் அவருடைய அதிகாரத்தை வாங்கி செய்யக்கூடிய தளபதி கோள், அதாவது வந்து அதாவது காவல் ஆர்டர்களை செய்யக்கூடிய செவ்வாய்க்கோள், அதற்கடுத்தால் போல் உங்களுக்கு சனிக்கோள், ஏவலால் வேலைகள் செய்யக்கூடிய சனிக்கோள், அதற்கடுத்தால் போல் ராகு கேது, இவர்கள் அத்தனை பேருமே 5 பேருமே தீயத்தர பலன்களை தருவதாகத்தான் நாங்கள் ஜோதிடத்தில் முடிவெடுத்திருக்கிறோம். அதே போல் நட்பலன்களில் ரொம்பவும் நட்பலனை தருபவர் குரு, அவருக்கு அடுத்தாற்போல் சந்திரன், அவருக்கு அடுத்தாற்போல் புதன், அதற்கு அடுத்தாற்போல் சுக்கிரன் என்று பிரித்திருக்கிறோம் நட்கோள்கள் வரிசையில். எனும் பொழுது இந்த தீய கோள்களை அந்த நட்கோள்களை சேர்ந்தோ அல்லது பார்த்தோ அல்லது அவர்கள் காலங்கள் வரும் பொழுதோ சரி செய்து விடும். எனவே பரிகாரத்தை இங்குதான் தேட வேண்டும். இங்கு ஒருவருடைய ஜாதகத்தில் கோள்கள் அமைப்பில் தான் பரிகாரம் தேட வேண்டுமே தவிர கோள்களுக்கும் பரிகாரத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அன்பு நண்பர்களே, இந்த அழகான நூல் சாராவளி எங்களுடைய ஜோதிட நூலில் மிகவும் முக்கியமான நூலில் இதுவும் ஒன்று. இந்த நூல் கிட்டத்தட்ட உங்களுக்கு 54 அத்தியாயங்களை கொண்டிருந்தாலும் இந்த நூலில் இருக்கக்கூடிய சில கருத்துகள் தற்பொழுது ஒத்து வரவில்லை, பல கருத்துகளில் ஒரு சில அடிப்படை கருத்துகள் சரியாக வருகிறது எனும் பொழுது
இந்த 54 அத்தியாயத்தில் எங்கேயுமே பரிகாரத்தை பற்றி ஒரு பாடலுமே இருக்காது. ஏனெனில் எட்டாம் பாவத்தில் ஒரு கோழி இருந்து தீய பலனை தரணும் என்றால் அது தந்துதான் ஆகும். அதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. கோயிலுக்கு போய் சரி செய்தால் அந்த எட்டாம் பாவ பலன் மாறிவிடும் என்றால் எல்லாருமே கோயிலுக்கு போய் சரியாகி வீட்டுக்கு போயிடலாமே, எதுக்கு நமக்கு ஆஸ்பத்திரி? நன்றாக கவனிக்க வேண்டும். நஷ்டம் கஷ்டம் விபத்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் எவன் வாகனம் ஓட்டாமலா இருக்கிறார்கள்? நல்ல இல்லை. இது எவன் விபத்தில் சந்திக்க வேண்டுமோ அவர் விபத்தை சந்திப்பார். எவர் ஊர் போய் சேர வேண்டுமோ அது ஊர் போய் சேர்வார். அது அவரவர் விதி, அவருடைய பயன். அதைத்தான் நாங்கள் ஜாதக ரீதியாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எனவே விபத்தே இல்லாமல் தடுத்து விடும் அந்த கோயில் என்பதெல்லாம் அது வேறுங்க, அது நம்பிக்கை சார்ந்தது. சோதிடம் ஆன்மீகம் அல்ல, அது வெறி காலக்கணிதம். என்ன காலக்கணிதம் என்று நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். இது எதிர்காலத்தை மட்டும் சொல்லக்கூடிய காலக்கணிதம். எது எதிர்காலம் என்று நீங்கள் கேட்கலாம். ஒரு குழந்தை பிறந்தவுடன் அந்த பிறந்த நாளிலிருந்து அதனுடைய வாழ்நாள் 120 வருடம் என்று நாங்கள் இந்த விம்சோத்ரி தசாவை பெருத்திருப்போம். 120 ஆண்டுகளுக்கு அந்த 120 ஆண்டுகளும் எப்படியெல்லாம் பலன்கள் நடக்கும் என்று எழுதிப்பட்டு விடலாம். அது முடிந்து விடும். அந்த குழந்தை ஒரு இயற்கையும் சப்போர்ட் செய்ய வேண்டும். ஏன்னா ஜோதிட பலன்களில் அப்படி என்றால் அது காலக்கணிதம் தானே, காலக்கணிதப்படி அது நடந்துதானே ஆக வேண்டும் என்று ஒரு சிலர் சொல்லுவார்கள். உண்மையில் அதைத்தான் எங்கள் அறிஞர்கள் இவர் போன்றவர் சொன்னார்கள். இந்த நூலில் நான் அடிப்படையை சொல்லியிருக்கிறேனே தவிர நீங்கள் இதை நான் வாழ்ந்த காலத்தில் எழுதிய அமைப்பில் நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் வாழுகின்ற காலத்தில் அங்கு இருக்கக்கூடிய காலம், அதனுடைய தேசம், அதனுடைய வர்த்தமான உண்மை, ஜாதி மத நிரபதி. ஆனால் இந்து என்று ஒருவர் பிறந்தாலே அவர் ஜாதிக்குள் வருவார். இந்து எந்த மதத்துக்குள் போனாலும் அவர் ஜாதிக்குள் போய்விடுவார். ஏனென்றால் இந்துவனுடைய அடிப்படை தன்மையே அந்த காஸ்ட் சிஸ்டம் தான். இந்து என்றால் அவருக்கு ஒரு பிரிவு, இன்னொரு உட்பிரிவு இருந்துதான் ஆக வேண்டும். அது நம் வாங்கி வந்த தலையெழுத்து, அதை நாம் ஒன்றும் செய்ய முடியாது. மற்ற மதத்தினருக்கு இது இருக்குதா எனக்கு தெரியும். இவர் கன்வெர்ட் ஆனால் இருக்கும், அவர்கள் எப்படி இருக்கார் அது எனக்கு தெரியாது. அதை பற்றி நான் பேசவும் விரும்பவில்லை. நம்ம மதத்தில் இந்த ஒவ்வொரு இனத்தினருக்கும் தந்தாற்போல் வேலை செய்வார்கள். சிலர் சில வேலைகளை செய்வார்கள், சிலர் சில வேலைகளை செய்யவும் மாட்டார்கள். அதனால் காலதேச வர்த்தமானம், ஜாதி மத நிரபேதம், யுக்தி சுருதி அனுபவம். இந்த யுக்தி இருக்கு பாருங்கள், அதில் தோக்குற எவனுமே ஜோதிடன் அல்ல. போனவுடன் பார்த்தவுடன் உங்களுக்கு இப்படித்தான் நடக்கும் போகிறேன் என்றால் அவர் உண்மையில் உங்களுடைய நேரத்தை, நீங்கள் உங்களுடைய பணத்தை தெண்டம் செய்கிறீர்கள். ஒரு ஜாதகத்தை பார்ப்பதற்கு, ஒரு அலசி எடுத்து முடிவு சொல்வதற்கு அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாவது கணிதம் பண்ண வேண்டும். அவருக்கு நல்ல பணம் கொடுங்க, நடக்கிற விவரம் எல்லாம் கேளுங்க, எழுதி வாங்குங்க, எழுதி வாங்கி கையில் வச்சுக்கோங்க. நடக்கலைன்னா வந்து கேளுங்க, ஏன் நடக்கலை, எப்படி ஏன் நடக்காதது, என்ன காரணம் கேளுங்க. அப்போ அதுக்கும் ஒரு விளக்கம் குடிச்சு திரும்பவும் அவர் சொல்லும்போது, திரும்பவும் நடந்த பின்னாடி அவர்கிட்ட வந்து சொல்லுங்க, நடக்குதா நடக்கல. அப்போ நீங்கள் கணித்த கணிப்பு தவறுங்க, உங்களுடைய யூகம் தவறு. இந்த யூகம் என்பதில் தான் நாங்கள் ஒரு சில நேரங்களில் தோற்கிறோம், ஒரு சில நேரங்களில் வெற்றி பெறுகிறோம். இது வழக்கம், வேறு வழி இல்லை. ஏனெனில் சொன்னவை சொன்னவை தான். ஆனால் இந்த உலகத்தில் போட்டி உலகங்கள், பல பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. உலக இயல்பின் அடிப்படை ஒருவர் வருகிறார், எனக்கு மனைவி வேண்டும். சரி, பொண்ணா இல்லை, உலகத்தில் எவ்வளவோ பொண்ணு இருக்கு. அல்ல, எனக்கு மகாராணி போல் எனக்கு மனைவி வேணும், எனக்கு கிடைக்குமா என்று கேட்கிறார். எப்படி இதை நாம் கண்டு வர முடியும், நீங்கள் சொல்லுங்கள். அவர் நினைப்பாது, அவருடைய நினைப்பு மனைவி என்பவள் எனக்கு மகாராணி யோகம் உடற்கூடியது. எப்படி கொண்டு வர முடியும்? இப்படித்தான் இவர்களே ஒன்றை ஏற்படுத்தி கொண்டு, அது கிடைக்கவில்லை என்றால் ஜோதிடத்தை, அதெல்லாம் குறை கிடையாது. அவர் அவனுக்கு உள்ள தோஷம், அவருக்கு சூரியன் வளர்த்திருக்கு, நான் அப்படித்தான் அப்படின்னா அப்படித்தான் நம்ம போய் விட்டுறணும். சரிங்க, அவங்க தேடிக்கிட்டே இருங்க, அவங்களுக்கு நடக்கணுங்க. அதாவதுங்க, ஆணுக்கு பொண்ணை தேடலாம், பொண்ணுக்கு ஆணை தேடலாம். இது ரெண்டையும் வீறிப்பிட்டு என்னென்னமோ தேடிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அதனால தான் கல்யாணம் நடக்காது. இந்த ஜோசியர் சொன்னது சரியில்லாது. ஏந்த ஜோசியர் கல்யாணத்துக்கு அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது, என்னமோ பண்ணுங்க. ஆனால் இந்த ராசி பலன் என்பது மிக மிக பொதுவானது. இதில் எந்த ஒரு மாற்றமும் மக்களுக்கு நிகழப்போவதில்லை. பொழுதுபோக்காக எடுத்துக்கொள்ளுங்கள், வேற என்ன செய்வது. இன்று இருக்கக்கூடிய மீடியா உலகம், அந்த மீடியா உலகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த ஜோதிடர்கள் எந்த அளவுக்கு இந்த விஷயத்தை தெரிய வைக்கிறார்கள் என்றெல்லாம் நமக்கு தெரியாது. இருப்பினும் நம்மளுடைய இந்து நாளேடு பல நாட்களாக ஜோதிடத்தை எழுதாது, இப்பொழுது ஏதோ எழுதி கொண்டும் இருக்கிறது. அவர்களெல்லாம் ஒரு வகையில் ஜோதிடத்துக்கு சப்போர்ட் செய்கிறார்கள். ஏன்னா ஒரு நல்ல கலை,
இந்த நல்ல கிளைக்கு ஒரு சப்போர்ட் செய்கிறார்கள். எனும் பொழுது அவர்களிடம் எதை சொல்ல வேண்டும், ஜோதிடம் எப்படி வளர வேண்டும் என்றெல்லாம் இருக்கிறதுங்க. அப்படி வளர்ந்தால் ஜோதிடம் உண்மையில் நல்லா இருக்கும். இந்த மாதிரியான ராசி பலனை போட்டு உண்மையில் திராவிட கட்சி நண்பர்கள் சொன்னார்கள். அந்த இது இன்னும் அந்த பத்திரிகை எல்லாம் இன்னும் இருக்கு, அவர்கள் எழுதிய கட்டிங் எல்லாம் வச்சிருக்கிறோம். உண்மைதாங்க, நாலு பேர் இல்லைங்க, அஞ்சு பேர் இல்லைங்க, அவரவர் ஜோதிடர் அவரவர் எதுக்கு அவரவர் பெரிய பெரிய ஆளுகள்னு எழுதி போட்டு உண்மையிலேயே அவங்க என்னென்னமோ கற்று சொல்றாங்க. ஒரு நண்பர்களே வாடிக்கையாளர்களே கேட்குறாங்க, சார் என்ன சார் அவர் அந்த புக்கில் அப்படி போட்டிருக்காரு, இவர் இந்த புக்கில் அப்படி போட்டிருக்காரு. ஆட நீங்கள் இந்த புக்கெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் நம்பாதீங்க, அதெல்லாம் 60 கோடி பேர் சிக்கிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போங்க, தெளிவான ஜோதிடரை சந்திங்க. அவருடன் உடனே நீங்கள் வந்து நீங்கள் அவரை வெறுக்க வேண்டாம், அவர் சொன்னது நடக்கலை. 1-2, 2-3, 3-4 தடவை அவரை வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா நம்மனா 1,00,000 ரூபாயா ஃபீஸ் கொடுக்க போகிறோம், ஏதோ நம்மளால் முடிஞ்சதை கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். அதனால் ஒரு தப்பும் கிடையாது, ஒரு கன்சல்டிங் ஃபுல்லாக வாங்கிக்கிறோம். எழுதி கொடுக்க சொல்லுங்கள், எழுதி வாங்கி கையெழுத்து போட்டு வாங்குங்க. நாளைக்கு அவருக்கு தெரியும்ல கால்குலேட்டிவ் மிஸ்டேக்கா இவர் மிஸ்டேக்கான்னு, பரிகாரம்னு சொல்லி தயவு செய்து போகாதீங்க. அது ஒரு அது மாதிரியான ஒரு பொய் உலகத்திலே இல்லை, ஜோதிட நூல்கள்லாம் கிடையாது பரிகாரம். இன்னைக்கு இவங்க எழுதிக்கிட்டு இருக்கிற அத்தனை நூலுமே பரிகாரம் சொல்லி பொய் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய நூல் தான். இவர்களாக ஒரு கோயில்கள், இவர்களாக ஒரு பரிகார முறைகள், அதெல்லாம் இல்லை. ஒரு ஒரு பெண் வந்து சத்தம் போட்டாங்க, சார் என்ன சார் ரெண்டு எங்கள் வீட்டில் ரெண்டு பேருக்கு ஒரே திசையாக நடக்குது, அந்த திசைனால ஒருத்தரை குழந்தைய வந்து தத்து கொடுக்கணும், தத்து கொடுத்து வாங்கணும். எதுக்கு தத்து கொடுக்கணும், ஏன் தத்து கொடுத்து திரும்பி நீங்கள் வாங்கிக்கணும், இது என்ன நல்லாவா இருக்குங்க? ஏங்க அப்படி என்னங்க, ஒரே திசையாக நடக்கிறவங்க வாழலையாங்க, ஒரே வீட்டில் ஒரே திசையாக நடக்கிறவங்க. நாங்கள் 11 பேர் 20 பேர் வாழ்ந்த உலகம்ங்க, அங்கெல்லாம் எல்லாருக்கும் எல்லா திசையும் நடக்கத்தாங்க செய்யும், என்ன கெட்டு போக போகுது? திசையாக கெடுக்குது. உள்ளே இருக்க கோள்கள் திசையின் அடிப்படையில் எந்த பாவத்தில் இருக்கோ அது நன்மையை தருனா தரும், கெடுதல் தருனா தரும். இதை எப்படி மாற்றினாலுமே மாற்ற முடியாதுங்க. ஜோதிடம் எதிர்காலத்தை சொல்லிக்கொண்டு இருக்கிறது. ஒரு குழந்தை பிறந்த நேரத்திலிருந்து 120 வருடம் வாழக்கூடிய எதிர்கால அமைப்புகளில் என்னென்ன செய்கிறது என்று சொல்கிறதே தவிர அந்த எதிர்காலத்தை மாற்றி அனுபவிக்கக்கூடிய அமைப்பை அது சொல்லவில்லை, சொல்லவும் முடியாது. அப்படி அது சொல்லுவதாக இருந்திருந்தால் இந்த உலகத்தின் நாயக புருஷர்களே ஜோதிடர்கள் தான். ஏனெனில் அவர்கள் அனைவரையுமே மாற்றி விட்டு விடுவார்கள். இந்த உலகத்தில் எந்த ஒரு தீமையும் நிகழாது. எனும் பொழுது பூரா நன்மையாக இருக்கும் போது இந்த உலகம் எப்படி இருக்கும்? நன்றாகவே இருக்கும் இல்லை. இது ஒரு நல்ல கலை. இதை கண்டுபிடித்தவர்கள் எப்பொழுதெல்லாம் தீமை வரும், எப்பொழுதெல்லாம் நன்மை வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். தீமை வரும் காலத்தை பொறுத்து இருந்து அனுபவிச்சு முடித்தோம் என்றால் நன்மை வருகாலம் நம்மளை கேட்டு நல்லபடியாக நம்மளை வாழ வைக்கும். எனவே இந்த தினப்பலன் பொதுவான விஷயம், தினப்பலன் வாரப்பலன் அது ஏதோ ஒரு பக்கம் ஒரு தொழில் ஓடிக்கொண்டிருக்கிறது, அதை கெடுக்க நான் வரவில்லை, அது எனக்கு எண்ணமும் இல்லை. அவற்றை சொல்லி மனிதர்கள் என்னிடம் கேள்வி கேட்டு வாடிக்கையாளர்கள் நிறைய கேட்டதால் இதையும் நான் பதிகிறேன். ஏனெனில் இதை பதிய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். எனக்காகவோ மற்றவர்களுக்காகவோ இதை எவருமே செய்யாததினால், எவருமே இதை சொல்ல வராததினால், இதை சொல்பவர்களை எல்லாம் கேள்விகள் மேல் கேள்விகள் கேட்டு குறைவதால் இதை சொல்லக்கூடிய அடிப்படையில் நான் இருக்கிறேன். என்னிடம் எவர் வேணாலும் எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம். அவர்கள் 100,000 கேள்வி கேட்டால் நான் 1,00,000 பதில்களுடன் காத்திருக்கிறேன். அதை உண்மையில் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஏனென்றால் நல்ல கலை ஜோதிட கலை இது போய்கொண்டிருக்கக்கூடிய பாதையை நினைக்கும் பொழுது மிக 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 வருத்தமாக இருக்கிறது. ஏனெனில் இப்பொழுதுதான் நமது விஞ்ஞானி வேதியியல் துறையில் நமக்கு இப்பொழுது நோபல் அவார்டு வாங்கின நம்மளுடைய வெங்கட்ராம ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு போனார், இந்தியா வந்து ஜோதிடத்தில் மிக மூட நம்பிக்கையாக இருப்பதால் அதனுடைய வளர்ச்சியில் உண்மையில் இது வளர்ச்சி இல்லை என்று. அது அவருடைய கருத்தாக இருக்கலாம், ஆனால் உண்மையில் அதை நான் ஏற்றும் கொள்கிறேன். ஏனெனில் ஜோதிடம் பார்த்து காலத்தை அறிந்தவுடன் அதை தூக்கி போட்டு நம்ம பொழப்பை பார்க்க போக வேண்டுமே தவிர அதை விட்டுவிட்டு எதுக்கெடுத்தாலும் நான் போகிறேன், அதை பார்க்கிறேன், இதை செஞ்சால் நான் கெட்டு போயிருக்கேன், அதை செஞ்சால் சரியாயிரும், இதை செய்தால். ஒருத்தர் எழுதியிருக்கிறார், இந்த பித்தம் தெளிய எனக்கு மருந்து ஒன்று சொல்லுங்கள் என்று. ஏங்க அதெல்லாம் இதெல்லாம் ஜோதிடத்தில் இருக்காங்க. என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்று பரிகாரமாக கேட்டிருக்கிறார். ஒரு பரிகாரம் செய்தும் எதையும் மாற்ற முடியாதுங்க. அப்படி கோயில்களில் பரிகாரம் செய்து மாற்ற முடியும் என்றால் ஏன் ஐயா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை திவ்ய தேசத்திலும் என்னென்ன நடந்திருக்கும், அத்தனை பன்னீர் திருமுறையில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்கள்லாம் எவ்வளவெல்லாம் பெருத்து போயிருக்கும். அவை நம்பிக்கை சார்ந்தது, அவை நம் வாழ்வுக்கு ஒரு அடித்தளமாக அமைகிறது, நம் வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி செயல்படுத்துவதற்காக நாம் ஏற்படுத்திய க
கடவுள் கோயில்கள் தான் அவையை தவிர, அவையை போய் நாம் வந்து ஒரு பரிகார ஸ்தலமாக்கி அதை இதை கொடுக்கவில்லை. இவர்கள் கொடுத்தால் நல்லவர், கொடுக்கவில்லை என்றால் அவர் ரொம்ப கெட்டவர். அவர் ரெண்டையுமே செய்யல. ஒரு படத்தில் பார்த்தேன், நாயர் வி கே ராமசாமி இரண்டு பெரிய நகைச்சுவை பேரறிஞர்கள் கூறிய ஒரு வசனம் கூட பார்த்தேன், அதை கூட நான் என்னுடைய ஃபேஸ்புக்கில் எழுதி வைத்திருக்கிறேன். என்னவென்றால், நானா உங்களிடம் வந்து கேட்க சொல்கிறேன் என்று கேட்கிற மாதிரி, கடவுள் பேசுகிற மாதிரி எழுதியிருப்பாரு. உண்மையில் அதுதான், அது பாட்டுக்காரே, அது ஒரு நம்பிக்கை ஸ்தானம். நம்முடைய சட்டத்தால் திருத்த முடியாத மானுட குற்றங்களை இவை கடவுளை சொல்லி நாம் கட்டுப்படுத்த முடியும். நீ இன்றைக்கு யாரும் தெரியாது என்று அவருக்கு தீங்கு செய்கிறாய், ஆனால் உனக்கு மேல் ஒருத்தர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார், எனவே தவறு செய்யாதே என்று நாம் கண்டிக்கிறோம் அல்லவா? அந்த அடிப்படையில் தான் கடவுள் உலகெல்லாம் இன்றைக்கு இவ்வளவு விஞ்ஞான உலகத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவருக்கு அவர்களை பிடித்து நம் தேவைக்காக, நம் வசதிக்காக நாம் ஒன்றை செய்து பரிகாரம் கொடுங்கள், பரிகாரம் செய்தால் சரியாயிரும். பொய்யுங்க, பரிகாரம் என்பதே பொய்யுங்க. அதுக்குள் நாம் போக வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. உங்கள் எதிர்காலத்தை தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் ஜாதகத்தில் ராசி பலன் என்பது 60 கோடி மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பொது பலன். இதில் உங்களுடைய 60 கோடியும் தனித்தனி ஜாதக அமைப்புகள். நல்ல ஜோதிடரை சந்தியுங்கள், நல்ல ஜோதிடரிடம் உங்களிடம் விளக்கங்களை கேளுங்கள். அப்படி கேட்டீர்கள் என்றால் நீங்கள் வாழ்வில் முன்னேறுவீர்கள். மிக மிக முன்னேற்றம் எப்பொழுது வரும் என்றால், நீங்கள் நல்ல ஜோதிடரை தேர்ந்தெடுத்து விவரங்களை கேட்டு அவர் சொன்னது நடந்து நடந்து வந்த பின்னாடி நம் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையுங்கள். எனவே என்னை பொறுத்த வரைக்கும் தினப்பலனில் இந்த புக்கிலும் இல்லை, எந்த நூலிலும் சொல்லவில்லை. தற்காலத்தில் 20ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட நூலில் சில நூல்களில் ஒரு அரை பக்கத்துக்கு விதிகளை போட்டு இதையும் சேர்த்துக் கொள்கள் என்று சொன்னார்கள். இவர்கள் மற்ற ஜோதிட விஷயத்தெல்லாம் விட்டுவிட்டு இதை மட்டும் சொல்லி இதை பெரிதாக்கி வந்திருக்கிறார்கள். உண்மையில் அவை ஒரு 5% கூட பயனற்றவை. 95-98% நம்மளுடைய ஜாதகப்படிதான் நடக்கும் என்று சொல்கிறேன். இன்னொன்றையும் உங்களுக்கு பதிவு செய்ய வருகிறேன். தயவு செய்து தோஷம் என்றால் அதை நீங்கள் அனுபவித்தான் ஆக வேண்டும். அதை மாற்றி அமைக்கலாம் உங்களால் முடியாது. ஏன்னா ஜோதிடம் மாற்றி அமைக்கக்கூடிய வேலையை சொல்லவில்லை. தோஷம் என்றால் தோஷம் என்றும், இது யோகம் என்றால் யோகம் என்றும் சொல்லிவிடும். இன்று கூட ஒருத்தரை சவுதி அரேபியாவிலிருந்து பேசும்பொழுது அவர் ஜாதகத்தை பார்த்தேன். அவர் முதலில் கொடுக்கும் பொழுது அவரே தவறாக மதியம் 2 மணி என்று கொடுத்தார். ஜாதகத்தை பார்க்கும்போது மீன நட்சத்திரம் 7 குரு சனி, 8 சுக்கிரன் புதன் போய்விட்டது. மனிதருடைய ஜாதகம் போச்சே நினைச்சேன். அவர் தான் அப்புறம் திரும்ப கூப்பிட்டு, சார் நான் நைட்டு காலையில் விடிய காலை இருந்தேங்க சார், அதை மாற்றி சொல்லிட்டேன், தயவுசெய்து அதை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போடுங்கன்னு போட்டு பார்த்தா ராஜயோக ஜாதகமாக இருக்கிறேன். எனவே இந்த மக்களில் அங்கு ஒரு சின்ன பிழை. அன்பு நண்பர்களே, இந்த ராசி பலனை நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பாகையை கடக்க 4 நிமிடம் எடுத்துக்கொள்கிறது. அப்ப 4 நிமிடம் தாண்டினாலே கதை மாறிவிடுகிறது, ஒரு பாகையே மாறிவிடுகிறது பூமிக்கு. அந்த பூமி பாகை மாறிவிடுகிறது. அதுதான் பாவக மாற்றம் என்று சொல்கிறோம். பாவகம் அத்தனையும் பூமியினுடைய அச்சை வைத்து சுற்றுவதா, அதை மெயினாக வைத்துதான் பலன் சொல்கிறோம். அதற்கெடுத்தால் போல் கோள்கள் அமைப்புகளில் சந்திரன் மிக வேகமாக செல்பவன், அடுத்தடுத்த கோள்கள் போய்கொண்டே இருக்கின்றன, எந்த கோளும் எங்கேயும் நிற்கவில்லை. நாங்கள் இந்த 360 பாகை என்பதை இதை ஃபிக்ஸடாக ஜோடியா நட்சத்திர அடிப்படையில் இதை ஏற்படுத்தி இருப்பதால், இது அவ்வளவாக இதோடு சேர்ந்துதான் நம்மளுடைய சோலார் சிஸ்டமும் மூவ் ஆகுவதால் இந்த கணிதத்தை எடுத்து சொல்கிறோம். தயவு செய்து ஒரு இன்றைய பலன் இப்போ பிறக்கக்கூடியவருக்குத்தான் அந்த ஜாதகம். அவருக்கு பலன் சொன்னாலே நாம் போதும். நீ அது ஜோதிடர்களை தேடுவது உங்களுடைய விருப்பம், பார்த்து கொள்ளுங்கள். உண்மையில் நான் பேராசிரியராக பணியாற்றியதால் நிறைய மாணவர்களை உருவாக்கியதால் ஒரு நாள் கூட நான் இந்த மாதிரியான ராசி பலன் ஜென்ம பலன் நடத்த சொல்லி சொன்னதே கிடையாது. அவர்களுக்கு எழுதிய 32 நூல்கள் எழுதியிருக்கிறேன், பூரா பாடத்திட்ட நூல்கள். மற்றவைகளிலிருந்து தொகுத்து எழுதியிருக்கிறேனே தவிர, நான் எது தேவையோ அதை எடுத்து எழுதியிருக்கிறேன். அவ்வாறெல்லாம் நான் செய்யும்போது இந்த புக்கெல்லாம் சராபடியாக 2002 இதை வந்து பாடத்திட்டமாக வைத்திருந்தேன். தேவையான மற்றை மட்டும் அவர்கள் கொடுத்து வைத்திருந்தேன். எனவே இதில் நிறைய உண்மைகள் இருக்கிறது. இந்த உண்மைகளை எப்படியாவது கொண்டு போவதற்கு மக்களாகிய நீங்கள் எனக்கு ஆதரவு தர வேண்டும். உண்மையிலேயே எனக்கு ஆதரவு தந்தால் என் வாழ்நாளில் என்னால் முடிந்த என நம்பிக்கை இல்லை. இதை நானே அனுபவித்திருக்கிறேன். நான் என் வாழ்நாளில் ஜோதிடத்தின் படி என்னென்ன நடக்கும் என்று நான் அதை அனுபவப்பட்டால் நான் இதில் உண்மையில் நான் என்னுடைய படிப்புகள் வந்து சமயம், அதாவது மதங்களையும் தத்துவங்களையும் சமூகவியலையும்
வரலாற்றையும் நம்மளுடைய ஜோதிடத்தையும் நன்றாக படித்ததினால் எனக்கு இந்த சமூகவியல் அமைப்பு நன்றாக தெரிவதால் எதை சரி எது தவறு என்று ஆய்வு நோக்குடன் இருப்பதால் உண்மையில் இதை நன்றாக பார்ப்பதால் இது செயல்படுவதால் இதில் உண்மையில் இதில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். தயவு செய்து நண்பர்களே, தேடுவது உங்கள் பொறுப்பு, எனக்கு ஆதரவு தருவது உங்கள் பொறுப்பு. நீங்கள் பலர் என்னிடம் கேட்கிறார்கள், நான் இதிலேயே என்னுடைய இமெயில் ஐடியை தருகிறேன், அதில் வாருங்கள். இந்த பதிவுக்கு முன்னாடி என்னுடைய அட்ரஸ் எல்லாம் வரும், அதுகளெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். தயவு செய்து மற்றவர்களுக்கு கூறுங்கள், ஆதரவு தாருங்கள். முடிந்த நீங்களும் உங்களுடைய கேள்விகளை இதனுடைய தொடர்ச்சி வீடியோவில் போடலாம் அல்லது போனில் கேட்கலாம், எதில் வேணாலும் கேட்கலாம். சத்தியமாக மக்களுக்கு பயன்பட வேண்டிய அடிப்படையில் இது இருப்பதால் இந்த செய்தியை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதை நினைத்து பயப்பட வேண்டாம். ராசி பலன், தினப்பலன், ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி, அவை அத்தனையுமே அரை காசுக்கு பெறாத பயிற்சிகள். அவற்றினால் நமக்கு எந்த ஒரு நன்மையும் தீமையும் நிகழாது என்று சொல்லி, இனி வருங்காலத்தில் இனி என்னென்ன பலன்கள் உங்களுக்கு தேவை என்று ஒவ்வொருவரும் கூறினீர்கள் என்றால் அதையும் பதிந்து உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். அன்பு நண்பர்களே, வணக்கம், வணக்கம், வணக்கம்.